வணக்கம். ஆன்மீக ஆரோக்கியம், ஆன்மீகமே ஆரோக்கியம், ஆரோக்கியமே ஆன்மீகம். மனிதன் 24 மணி நேரமும் பயந்துட்டு இருக்கிறான். ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு எல்லாம் தெரியுது. இந்த உலகத்துக்குள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாத்தையும் படிக்கிறான், எல்லாத்தையும் பார்க்க போறான், எல்லாத்தையும் கேட்கிறான். ஆனா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றான். ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவனை அவனால காப்பாற்ற முடியல. அவனுக்கு அவனை பத்தி தெரியல. ஆனா தெரிய மாட்டேங்குது. அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் விரும்பல. என்ன காரணம்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஓரறிவு, ரெண்டறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சு அறிவு ஜீவன் வரைக்கும், அது வயசானாலும் அதுக்கு யாரும் ஹெல்ப் பண்றது இல்ல, அதுக்கு யாரும் மனசெல்லாம் ஆள்றது இல்ல. அது பாட்டில் இருந்துட்டு நிம்மதியா போய் சேர்ந்துடும். இந்த மனிதனுக்கு எல்லா அறிவும், அதை விட ஆறாவது அறிவு, ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா கொடுத்து, நீ வந்து உனக்கு எல்லா சக்தியும் நான் கொடுக்கறேன்னு சொல்லி இறைவன் கொடுத்திருந்தோம். 24 மணி நேரமும் பயந்துட்டு இருக்கிறான். என்ன காரணம்னா, பொய்க்குள்ள இருக்கிறான். உண்மைன்னு நினைச்சு பொய்க்குள்ள ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டான். கஷ்டம். இனிமே அப்போ இந்த மிருகங்கள் பார்த்தீங்கன்னா ஆபத்து வரும் பொழுது மட்டும்தான் பயப்படும். ஆனா மனிதன் 24 மணி நேரமும் பயப்படுவான். ஏன்னா இவன் பொய்க்குள்ள இருக்கிறதுனால இவனுக்கே இவனை வந்து ஆக்டிவிட்டி பண்ண முடியாத ஒரு நிலைக்குள்ள உள்ள பேரான். அப்ப மனிதனா இருந்தா அவனுக்கு நோய் வராது. இது சித்தர்கள் சொன்ன பரிபாஷை. சரி, உடல் ரீதியானாலும் நம்ம சரியா இருக்கிறோமாங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். உடல் ரீதியா நம்ம சரியா இருக்கிறோமான்னு பார்த்தோம்னா கிடையாது. என்ன காரணம்? ஒரு குழந்தைக்கு 6 மாசம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு 4 கழிவுகள் வெளியே போகும். என்னென்ன கழிவு? யூரின், மோஷன், வியர்வை, சளி. இப்ப இந்த சளியை வெளியே போறதுக்கு நம்ம விடுறோமா? பிடிச்சிக்கிச்சு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லி அதுக்கு மாத்திரையை போட்டு அடக்கி வச்சிடறோம். அந்த நுரையீரல் கோடிக்கணக்கான அறைகள் கொண்டது. அந்த அறை எதுக்கு இருக்கு? நீங்க சுவாசம் பண்ணினீங்களா, மூச்சை இழுத்தீங்கன்னா உள்ள போய் பம்ப் பண்ணி உச்சிலேருந்து பாதம் வரைக்கும் அந்த அறைகள் வழியா ஃபார்ம் ஆகும். அப்பதான் அந்த காத்து போற இடம் ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். எப்ப வந்து இந்த சளிக்கு மாத்திரை சாப்பிட்டு இந்த காத்து சுத்தமா அந்த அறைகளை எல்லாம் அடைச்சு வச்சுட்டோமோ, அப்பவே வீசிங்கி, ஆஸ்துமா, இந்த மூச்சு எழுத்தியெல்லாம் அங்க அடைச்சிருந்துச்சுன்னா அப்புறம் ரிட்டர்ன் தானே வரும். ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறிய? தயவு செய்து இந்த நுரையீரலை எப்ப சுத்தப்படுத்துறீங்களோ அப்பதான் அந்த உடம்புல ஒரு நோயும் இல்லாம இருக்கும். சளி பிடிச்சிக்கிச்சு, சளி அது என்ன பேயா பிடிச்சிக்கிறதுக்கு? சளி வந்தா வந்துட்டு போகுது, ரெண்டு நாளைக்கு இரும்புங்க. இந்த நுரையீரலுக்குள்ள இருக்கிற சளிய வெளியே ஃபுல்லா தூக்கி வீசுற ஒரே டாக்டர் வந்து இருமல் தான். இருமிட்டு போறோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருமுனியெல்லாம் எல்லா சளியும் வந்த பிறகு மறுபடியும் நல்லா இருக்கலாம். முதல்ல இருமக்கூடாது, வலிக்க கூடாது, அரிக்க கூடாது. இந்த முதல்ல வர்றது எல்லாமே நிவாரணத்துக்காக தாங்க வரும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். தயவு செய்து இந்த முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம உடம்பு நம்மளுக்கு துரோகம் பண்ணாது, நம்ம உயிரும் நம்மளுக்கு துரோகம் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு உடம்பு போல் ஒரு உடம்பு இல்லை. உங்க உடம்பே ஒரு நேரம் போல ஒரு நேரம் இயங்காது. உயிரை யாரும் காப்பாற்ற முடியாது, ஆனா உயிர் உங்களை காப்பாற்றும். இது வந்து சத்தியமான உண்மை. நீங்க உங்களை நினைச்சா, உங்களுக்குள்ள நீங்க இயங்குனீங்கன்னா உங்களை நீங்க 100% சரி பண்ணிக்கலாம். அப்ப இந்த நுரையீரலை சுத்தப்படுத்துறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஒரு முத்திரை நிலையில இதை பாவிக்கலாம். நேற்றுக்கு மருந்து சொன்னேன், நீங்க இன்னைக்கு ஒரு முத்திரையை நீங்க இயக்கலாம். இந்த நான் என்ன சொல்றேன்னா ஆதி முத்திரைன்னு சொல்றேன். ஆதி முத்திரைன்னா குழந்தை வந்து எப்போ கருவறையிலேருந்து, எப்படின்னா குழந்தை பிறந்து கீழே விழும் பொழுது இந்த ஆதி முத்திரையோட தான் பிறக்கும். இப்படி இந்த கை பெரியவரில் இப்படி வச்சுக்கோங்க, இந்த கை அப்படியே மடக்குங்க, இதை அப்படியே நீட்டிக்குங்க. இங்க பாருங்க, இந்த மூச்சை நல்லா உள்ள இழுத்தீங்கன்னா, பிராணாயாமம் பண்ணீங்கன்னா, வேற முத்திரை போட்டு இழுத்தீங்கன்னா
இந்த நுரையீரல் விரியும் பொழுது இந்த வயிறு உள்ள போகும். இந்த ஆதி முத்திரைக்கு நல்ல மூச்சு எடுக்கக்குள்ள வயிறு வெளியே வந்து பிராக்டிக்கல் எடுக்கணும். இப்ப பாருங்க, அப்படி நல்லா மூச்சை வந்து பாருங்க, மூச்சை கவனிக்கிறது வந்து பிராணாயாமம், மூச்சை சிந்திக்கிறது தியானம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த மூச்சை கவனிக்க 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 இந்த நுரையீரல் விரிய ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு இந்த ஆதிமுத்திரையை போட்டு நல்லா மறுபடியும் நான் இன்னொரு டைம் சொல்லி தர பாருங்க. இப்படி வச்சுக்கோங்க, இந்த கையை இப்படி உள்ள வச்சு இப்படி மடக்கிக்கோங்க, இப்படி திருப்பிக்கோங்க, நேர ஸ்ட்ரைட்டா உட்காந்து நல்லா மூச்சை இழுத்து அப்படியே வெளியே விடுங்க. பிராக்டிக்கல் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்ல, மெதுவா அடிக்கடி அப்படியே மெதுவா, முதல்ல இழுத்து மெதுவா இழுத்து மெதுவா விடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நல்லா விவரமா அப்புறம் உங்களுக்கு புரிய வரும். சரியா, இந்த மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க, அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். இந்த ஆதி முத்திரையை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு பிராணாயாமம் எப்படின்னா, முதல் நிலை அடிக்கடி நம்மளுக்கு சோர்வும் ஒரு சோகமும் உள்ள வந்துடும். அப்படி வரும்பொழுது இப்படி கூணி இப்படி குறுகி போயிருவோம். அப்ப நல்லா இப்படி நுமிந்து அடிக்கடி இந்த இந்த நிலையில வந்து உங்களுக்கு எப்ப வேணாலும் செய்யலாம். ஒரு 30 செகண்ட் அதை என்ன பண்ணணும், அப்படியே உட்காந்துக்கலாம். இந்த வலது கையை இப்படி வச்சுக்கணும், இப்படி இப்படி மேல வச்சு இடது கையை கீழே வச்சு இப்படி தொடங்கிட்டு அப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அப்படியே உள்ள மெதுவா அந்த மூச்சை இழுங்க, கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுங்க, ஒரு 5 செகண்ட் இல்லைன்னா 10 செகண்ட் அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு அப்படியே மெதுவா விடுங்க. அடிக்கடி இதை நீங்க செஞ்சீங்கன்னா இப்ப சரியாயிடும், இந்த நுரையீரல் கொஞ்சம் 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 கொஞ்சமா விரிஞ்சிடும். நம்ம அப்படியே சோகமா உள்ள அப்படியே சோர்வா போகும் பொழுதும் இந்த ஐடி கம்பெனில இருக்கிறவங்கலாம் அந்த டப்பாவை பார்த்துக்கிட்டே, இந்த லேப்டாப் அதை பார்த்துட்டு பிள்ளைக்கு அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இப்படியே சோர்ந்து குறுகி போயிடுவாங்க. என்னன்னே தெரியாது, ஏன்னா அது அந்த சோகத்துக்குள்ள உள்ள பேர். நம்ம தனிமையில உட்கார்ந்துருந்தாலும் அப்படியே சோர்ந்து அப்படியே குறுகிடுவோம், ஆனா ஏன்னே தெரியாது. அப்போ அப்போ இப்படி நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து நல்லா அப்படி ஒரு மூச்சை கொஞ்சம் இழுத்து மறுபடியும் மெதுவா 3 டைம் தான் மெதுவா விட்டுட்டீங்கன்னா உடனே புது காத்து உள்ள போயிரும், புது செல்கள் உற்பத்தி ஆகும், புத்துணர்வுக்குள்ள உள்ள போயிருவோம், புது சிந்தனை உற்பத்தி ஆகும், ஆக்டிவிட்டி ஆயிரும். அவ்வளவுதான், அடிக்கடி இந்த நுரையீரல் புதுசு 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 புதுசா உற்பத்தி ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த முத்திரைய தொடர்ந்து போடுங்க, அடிக்கடி போடலாம். நான் இந்த 2வது சொல்லி கொடுத்தது அடிக்கடி போடலாம். இந்த ஆதி முத்திரைய காலையிலையும் மாலையிலையும் தொடர்ந்து இயக்கலாம். ஆமா, அடுத்தபடியா இந்த இந்த நுரையீரலை விரிய வைக்கிறதுக்கு நீங்க விக்ஸோ இல்ல வேற எதையாவது போட்டு இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மஞ்சத்தூளை நல்லா வெந்நீர் நிறைய வச்சு தண்ணியை நல்லா சூடு பண்ணி ஒரு சட்டியில வச்சு ஒரு பெட்ஷீட்டை எடுத்து போத்திக்கிட்டு வெறும் மஞ்சத்தூள் போட்டு அது கூட வேப்பிலையும் போட்டுக்கலாம். வேப்பிலையும் மஞ்சளும் நல்ல ஹீட் தண்ணியில வேப்பிலையும் மஞ்சளும் அப்படியே போட்டு நல்லா போட்டு ஃபுல்லா அப்படியே உட்காந்துக்கிட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா இந்த நுரையீரல் விரியும், ஆக்சிஜன் ஃபுல் ஆக்சிஜன் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. இது பிடிக்கும் பொழுது கஷ்டமா இருக்கும், அந்த பெட்ஷீட்டை எடுத்த பிறகு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும். நீங்க வேணா செஞ்சு பாருங்க. சரிங்களா, வாழ்க வளமுடன், வணக்கம்.